நாள் நவம்பர் மாதம் உத்திரிக்கை நிலையை நினைத்து தியானிப்பது சிறப்பானது. இந்த நவம்பர் மாதம் கடைசி நாளில் இருக்கின்ற நாம் கடந்த ஒரு மாதமாக இறந்தவர்களுக்காக ஜெபித்தோம். இறந்தவர்கள் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, மாறாக இவ்வுலகிலே வாழ்ந்து நம்மை வளர்த்தெடுத்து இறை விருப்பத்தின்படி விண்ணகத்திற்கு இறைவனுடைய பாதத்தில் வாழச் சென்றிருக்கிறார்கள். எனவே இவர்களை நினைக்கும் போது உத்திரிக்கை நிலத்தை இடத்தை நாம் மறக்கக்கூடாது. அந்த உத்திரிக்கை நிலை என்பது ஒரு பயங்கரமான இடம் என்று நாம் அஞ்ச தேவையில்லை. நாம் ஜபத்தின் வழியாக, தவத்தின் வழியாக, நம்முடைய பாப பரிகார பலியின் வழியாக அந்த இடத்தை கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார். அரசர் சின்னமுற்று தம் படை அனுப்பி அந்த கொலையாளரை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். தின் பணியாளரிடம் திருமண விருந்து ஏற்பாடாகிவிட்டது, அழைக்க பெற்றோரோ தகுதியேற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களிலும் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டப விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசு அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தன் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். மத்தி எழுதிய நச்சேதி அதிகாரம் 22, திருவாக்கியம் 7:13. இந்த நிறைவான தியானத்திலே ஜபத்தில் இருக்கின்ற நாம் உத்திரிக்கை நிலை இருக்கிற ஆன்மாக்கள் அங்கு அகோரமாய் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பிலே அவர்கள் வெந்து புலம்புகின்ற நிலையை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்றாவது, இறைவனால் படைக்கப்பட்டு இயேசுடைய இரக்கத்தாலும் இரத்தத்தாலும் மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தபோது தாங்கள் செய்த சாவான பாவங்கள், சிறு சிறு பாவங்களுக்காக இந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நாம் ஜபத்தின் வழியாக, நாம் திருச்சியுடைய பலன்களின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பொறுத்தனையாக, நேர்ச்சி பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரித்த பிறகு நாமும் உத்திரிக்கும் நிலையை சந்திக்க வேண்டும். ஆகவே நாம் வாழ்கின்ற நாட்களிலே உத்திரிக்க நிலையை பற்றியே நினைத்த நாம் பல ஜபங்கள் செய்ய வேண்டும், தவங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தளவு பிறருக்கு இரக்க காரியங்களை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். உத்திரிக்க நிலையில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் அவர்கள் செய்கின்ற புலம்பலை நாம் பார்த்தோம். அவர்களுக்காக மனம் இறங்க வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே பிரியமானவர்களே, இந்த இறுதி நாளிலே முடிவெடுப்போம். என்னுடைய வாழ்நாட்களில், நான் வாழ்கின்ற நாட்களே இறந்தவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். என்னுடைய குடும்பத்தில் மறித்த ஒருவருக்காகவும், என்னுடைய ஊரில் மறித்தவர்களுக்காகவும், இந்த நாட்டினுடைய நலனுக்காக உழைத்து மறித்த நாட்டு தலைவர்கள், இராணுவ வீரர்கள், இன்னும் விபத்திலே சிக்கின்றி மறித்து போனவர்கள், நோயிற்று மறித்து போனவர்கள், அகால மரணத்தின் வழியாக மறித்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிப்பேன். காரணம், அவர்கள் வேதனையில் அகப்பட்டு சிக்கி தவிக்காமல் அவர்கள் நித்திய பேரின்பத்தடையே நான் ஜெபிப்பேன் என்று உறுதி எடுப்போம். இஸ்ரேல் மக்கள் அணிவகுப்பாக எகிப்திலிருந்து தங்களுடைய விடுதலை பயணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கும் போது இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு முன் வந்து நின்றார். மேகத்தூண் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்தது பின்பக்கமாக வந்து நின்றது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேல் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒளியாகவும் அமைந்தது. அதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்களை நெருங்க முடியவில்லை. இதை விடுதலை பயண நூலிலே 14வது அதிகாரம் திருவாக்கியம் 19:20 நாம் வாசிக்கிறோம். அதே போல
தோபித்தாகிய உமக்கும் உன் மருமகள் சாராவுக்கும் நலமருள கடவுளினை அனுப்பினார். நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வானக தூதர்கள் ஒருவர் என்றார். அதர்ச்சி மேலிட இருவரும் அச்சம் முற குப்புற விழுந்தனர். ரஃபேல் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி பெருகட்டும், கடவுளை என்றென்றும் புகழுங்கள், என் விருப்பப்படி அன்று, கடவுளுடைய விருப்பப்படி நான் உங்களோடு இருந்தேன். தோபித் எழுதிய புத்தகத்திலே 12:14-18 திருவாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தம் தூதர்களை அனுப்பி தம் மக்களை காத்தார் என்பது இதற்கு சான்றாக இருக்கிறது. சர்னியா என்ற தீவில் உசேபூஸ் என்ற அரசர் ஆட்சி வந்தார். அவர் உத்திரிக்க செலுத்த ஆத்மாக்கள் மீது சிறப்பான பக்தி கொண்டவர். அதற்காக தன்னுடைய அரசவையிலே, தன்னுடைய ஆட்சியிலே உத்திரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க குருக்களை நியமித்தார். அவர்களுக்காக தர்மம் செய்தார். அந்த தீவில் ஒரு நகரில் கிடைக்கும் ஒரு வருமானத்தை முழுவதையும் உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக தானம் தர்மம் செய்து ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த நகர் இறைவுடைய நகர் என்று அழைக்கப்படுகிறது. சிசிலியா தீவி ஆண்ட அஸ்தோரியுஸ் என்ற ஒரு அரசன் இவர் மீது பொறாமைப்பட்டான். இவருடைய நாட்டை என்ன செய்ய வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்று அவன் எதிர்கொண்டு இவரிடம் போராட வந்தான். ஆனால் பகைவனுடைய படைகள் அதிக வலிமை கொண்டவையாக இருந்தது. எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதைக் கண்டு இவர் அஞ்சி இறைவனை நோக்கி மன்றாடினார். போர் தொடங்கும் நேரத்திலே வெள்ளை நிற ஆடை அணிந்த வெண்மையான ஆயுதங்களை ஏந்திய வெண்குதிரையின் மேல் பல வீரர்கள் அமர்ந்து அவனோடு போரிட்டார்கள். அப்போது இவர்களை எதிர்த்து வந்த அரசன் என்ன செய்கிறான், இதோ பின்வாங்கி ஓடிவிடுகிறான். இவர்கள் போரிலே வெற்றி பெறுகிறார்கள். அப்போது தான் இந்த யுசேபிஸ் அரசன் என்ன செய்கிறான், இறைவனை புகழ்ந்து தனக்கு துணையாக உத்திரிக்க செலுத்த ஆத்மாக்கள் வெண்ணிற ஆடை அணிந்து போர் தொடுக்க வந்தார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வின் வழியாக ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சியிலே இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஒரு நகரனுடைய வருமானத்தை முழுவதும் இறந்தவர்களுக்காக மீட்பு பெற தான தர்மங்கள் செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வருமானத்திலே ஒரு பகுதியை இறந்தவுடைய ஆண்மலை பற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம், தானம் தர்மம் செய்வோம். இவ்வாறு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வீணானது கிடையாது. ஏராளமான, எண்ணற்ற, அளவிட முடியாத, புனிதமான, அற்புதமான, புதுமை நிறைந்த, வல்லமையான ஆண்டவருடைய அருளை கொண்டு வரும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம், நம்முடைய அன்பியம், நம்முடைய பங்கு, நம்முடைய மறைமாவட்டம், நம்முடைய நாடு அனைத்தும் ஆண்டவருடைய ஆசிரை பெறும். தந்தையாகி இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் சிலுவையும் மரணத்தையும் அடக்கத்தையும் அவருடைய திருக்காயங்களில் வழிந்தோடிய திருரத்தத்தையும் பார்த்து உத்திரிக்க நிலையிற்கு ஆன்மாக்களுடைய துன்பங்களை குறைத்தருளும். அவர்களுக்கு உம்முடைய திருப்பாதத்திலே இளைப்பாறுதலை வழங்குவீராக. ஆமேன்.